ஓம் பொன்னுனி மாயாச்சரணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈஸியான டேஸ்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் வெங்காயம் தக்காளி இல்லாமல். வாங்க, இதுக்கு என்ன தேவையான பொருள் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி கால் மூடி தேங்காவை நல்லா திருவி வச்சுருக்கேன். ஒரு 6-7 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 5 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 துண்டு பட்டை. நான் 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன். 1¼ கிலோ சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க, இது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. தேவைன்னா நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்போ தான் அந்த சிக்கனில் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா சார்ந்து வரும். நல்லா அதை வதக்கி விட்டாச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விடுவோம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், அதுலேயே உப்பு சேர்த்துருக்கனால. இப்போ இடையில மட்டும் நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளறி மட்டும் விட்டால் போதும். இப்போ மசாலா அரைக்கிறதுக்காக நான் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கோங்க. பூண்டு, இஞ்சி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 5 கிராம்பு. நான் திருவி வச்சுருக்க கால் மூடி தேங்காவையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்சியில் மை போல் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மை போல் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வாங்க, நம்ம சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1-2 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ திரும்பி மூடி போட்டு 1-3 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ பாருங்கள், மொத்தம் 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா தண்ணி விட்டுருக்கு சிக்கனில். 70% குக்கும் ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணி வத்துறதுக்காக நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு 1-2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதக்கி விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சிக்கன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு தண்ணியெல்லாம் வற்றி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் மசாலாவை சேர்த்துக்குவோம். ஒரு தடவை நம்ம பிரட்டி விட்டுறலாம் இந்த மசாலாவோடு இந்த சிக்கன்லாம் சேர்த்து. இப்போ உங்களுக்கு கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு இல்லை ஃப்ரை மாதிரி சாப்பிட்லாம் கூட நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு நம்ம வதக்கி எடுத்தோம்னா நமக்கு சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நான் இன்னைக்கு கிரேவி தான் செய்ய போகிறேன், அதனால் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனா நமக்கு நல்லாயிருக்கும். இதில் நம்ம மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்க்கலை. நமக்கு வரமிளகாவும் மிளகு காரம் மட்டும்தான். இப்போ 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம 3-4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கொதிக்க வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா 4 நிமிஷம் நான் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டேன். நல்லா அந்த மசாலா பச்சை வாடைலாம் போய் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும், நல்லா காரசாரமாக இருக்கும். இதில் நம்ம வெங்காயம் தக்காளி சேர்க்கலையே நல்லாயிருக்குமோ நீங்கள் நினைக்கவே வேண்டாம், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இது சாதத்தோடு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூட கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.
தேங்க்யூ.